Hi friends, welcome to my channel. In the video, we will see the senior courier letter second model. Second model is letter professional letter. In the professional letter, we will calculate in the video. First, we will start with the name. Professional letter is the title. யார் எழுதுறாங்களோ அவங்களுடைய நேம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே நேம் தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நேமை நம்ம எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னா ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். இன்ஷியல் எத்தனை இன்ஷியல் கொடுத்துருந்தாலும் அத்தனை இன்ஷியலுக்கு அப்புறம் டாட் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ். இங்கே ரெண்டு இன்ஷியல் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா எஸ் டாட் கே டாட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நேம் கொடுக்கணும். இந்த நேமை கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எண்ணெய் எடுத்துட்டு இந்த மூர்த்தி அப்படிங்கிறத இங்கே நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆல் கேப்ஸில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கமா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விடணும்னு எத்தனி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நேமுக்கு அப்புறம் ஒரு கமா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்க எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு டிகிரிக்கு அப்புறமும் ஒரு கமா இருக்கும். அந்த கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த டிகிரியை நம்ம டைப் பண்ணலாம். இந்த லைன் எல்லாமே ஆல் கேப்ஸில் நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் லெட்டரில் பார்த்தோம் இல்லையா, பிஸ்னஸ் லெட்டரில் எப்படி பார்த்தோன்னா இந்த நாலு லைனில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசாக இருக்க அந்த லைனை ரைட் சைடில் இருக்க 70 மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் நேராக ஃபஸ்ட் லைன் அடிக்கணும், செகண்ட் லைன் நேராக செகண்ட் லைன் அடிக்கணும். ஃபஸ்ட் லைன் ஆல் கேப்ஸில் அடிக்கணும், செகண்ட் லைன் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் அடிக்கணும். இந்த நாலு லைன்லேயும் எந்த டிகிரியில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இது பெருசுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 1, 2, 3, 4 டிசம்பரை வந்து அப்ரிவேஷன் பண்ணிடுங்க, டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அப்போ 18 பெருசாக 19 பெருசானா 19 தான் பெருசு. இந்த 19 எதிலிருந்து மைனஸ் பண்ணணும்னா ரைட் சைடில் இருக்க 70 நாம் மைனஸ் பண்ணணும். பண்ணோன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 10 போச்சுன்னா 1, 6 போச்சுன்னா 5. அப்போ எந்த டிகிரியில் வச்சு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா 51 அப்படின்ற டிகிரியில் வச்சு தான் நம்ம டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் அடித்து முடிச்சுட்டு அந்த லைனுக்கு நேராக 51 வச்சு நம்ம இதை டைப் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லைன், எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வருதோ அந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் டிக் விட்டு நெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது, இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் எப்போதும் போல் டபுள் டிக் விட்டுட்டு திரு டாட் ஒரு ஸ்பேஸ், இன்ஷியல் எம் டாட் என் டாட் ஒரு ஸ்பேஸ். இந்த இடத்துல நேமை ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் மட்டும் தான் டைப் பண்ணணும், எல்லாத்தையும் கேப்ஸில் அடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே கமா இருக்குது, கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், டிகிரி கொடுத்துருக்காங்க, டிகிரி அப்படியே அடிச்சிடுங்க. அதே மாதிரி செகண்ட் லைன், செகண்ட் லைன் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் எங்கே இருக்குது, டபுள் கொட்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து டைப் பண்ணுங்கள். இதில் வர எல்லாத்துக்குமே வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். அதே மாதிரி இதை நெக்ஸ்ட் டிக்லேயே நம்ம டைப் பண்ணிடலாம். எங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஃபுல் ஸ்டாப் வச்சாலே நாம் ரெண்டு டிக்கு விடுவோம். ரெண்டு டிக்கு மீனிங் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் நாம் டைப் பண்ணணும். சார் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எஸ் கேப்ஸு, கமா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பேராவை நம்ம 5 ஸ்பேஸ் விட்டு 15 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்னஸ் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேரா எல்லாமே 10 வச்சு தான் டைப் பண்ணியிருப்போம். இது ப்ரொஃபஷ்னல் லெட்டர், இது வந்து நம்ம பேரா எப்போவுமே நம்ம ஸ்பீட் அடிக்கும் போது நம்ம பண்ணுவோம் இல்லையா. பேராவுக்கு ஃபஸ்ட் லைன் 5 ஸ்பேஸ் தள்ளி 15 டைப் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணணும். இந்த லெட்டருக்கு கூட நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரீஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க. TH.NA.MORNA மார்னிங், அதே மாதிரி SHL.NA ஷேல், அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டு, இந்த வேர்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை மாற்றி கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஸ்லாஸ்னா த, இந்த மாதிரி டபுள் டிக் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு அடுத்து வர எல்லா வேர்டுமே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரணும். WH.NA விச்சு, W.NA வித்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கனா சிம்பல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தேர் ஃபோர். இந்த அக்கனாவையே சம்டைம் என்ன பண்ணுவாங்க, தலைகீழாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிகாஸ். இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு பேரா முடித்ததுக்கப்புறம் செகண்ட் பேரா போகணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15 வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் பேரா ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதையும் 5 ஸ்பேஸ் விட்டு 15 ஸ்டார்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் இந்த ஃபில் ஸ்டாப்க்கு அப்புறம் இங்கே ரெண்டு டிக்கு விடுவோம். இந்த ரெண்டு டிக்கு விட்டதுமே நம்ம பிஸ்னஸ் லெட்டர் என்ன பண்ணியிருப்போம்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்லி நேம் எல்லாத்தையும் கூட நம்ம டென்னில் தான் டைப் பண்ணியிருப்போம். நம்ம எப்போதும் லெட்டர் எழுதுவோம் இல்லையா, லெட்டர்லாம் டைப் பண்ணுவோம். அது இப்படிக்கு அப்படின்றது, யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது, யுவர் சின்சியர்லி அப்படிங்கிறதெல்லாம் எங்கே போடுவோம்னா ரைட் சைடில் தான் கீழே போடுவோம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம போட போகிறோம். இனி வரக்கூடிய எல்லா லெட்டருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணுவோம். பிஸ்னஸ் லெட்டரில் மட்டும்தான் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது டென்னில் வரும். இப்போ ஒய்ஆர்எஸ் டாட்னு கொடுத்துருந்தாங்கன்னா யுவர்ஸ், இந்த இதுக்கு அப்ரிவேஷன் ஃபெய்த்ஃபுல்லி. இந்த மாதிரி அப்ரிவேஷன் பண்ணிவிட்டு இது மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதை நம்ம 70 மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும். நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குற மாதிரியும் அதே மாதிரி மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த நாளில் எது பெருசுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பெருசை தான் நம்ம 70 மைனஸ் பண்ணோம். சேம் மெத்தட் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றது பெருசா அல்லது நேம் பெருசா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது 17 லெட்டர். இங்கே நேம் வந்து எத்தனை லெட்டர் இருக்குன்றத பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. 19 பெருசா, 17 பெருசா. 17 பெருசானா, 19 தான் பெருசு. நம்ம என்ன பண்ண போகிறோம், 70 19 தான் மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 10 9 போச்சுன்னா 1, 6 1 போச்சுன்னா 5. அப்போது 19 எது இருக்கோ அதை வந்து நாம் 51 டிகிரியில் வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பேருக்கு யுவர் ஃபெய்த்ஃபுல்லி நமக்கு சென்டராக வரணுன்றதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, லெட்டர்லேருந்து லெட்டரை கழித்து ரெண்டால் டிவைட் பண்ண போகிறோம். இந்த நேமில் இருக்க லெட்டர் மொத்தம் 19, யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றது 17. அப்போ அந்த 19 17 மைனஸ் பண்ணோம்னா மீதம் 2, அந்த 2 2 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் மீதம் 1. அந்த 1 இதோடு ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 51 ஆட் பண்ணணும். பண்ணோம்னா 52. ஓகேவா, இப்போ டைப் பண்ணும்போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றத அடிச்சுட்டு 52 வச்சு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு 1, 2, 3 டிக்கு விட்டுட்டு 4வது டிக்கு பென் பண்ணி இந்த நேமை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரையும் நாம் டைப் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் லெட்டர் இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணி நம்ம டைப் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த லெட்டரை டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.